My dear brother and sisters, ini nama gue Date a Live season 2 episode 8 தான். Once again, my name is Epi Urajing Epi SMH. Channel புதுசா நீங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. போன ரெண்டு எபிசோட் வீடியோல இருந்து கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். அதுக்கான காரணம் நான் டப்ல உள்ளது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சப்ல உள்ளது எக்ஸ்பிளைன் பண்ணல. அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணம் எடிட்டிங் தான். ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சரி வளவளம் பேசாம டேட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அடிச்சிட்ட குறுமையோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் மேக்கம் போட வச்சறா. இன்னும் டைம் வேரியரா? அது குறுமி. ஓ, உனக்கு பழசு நான் வருதா? ஏ, அந்த பொண்ணு என்ன பண்ணா? அப்பனா ஒரு ஸ்பிரிட்டா தான் இருக்கணும். அதோட என்னோட மியூசிக்ல மைண்ட்ல அப்படியே அவங்களுக்கு ஷீடோ சொன்னதுனா வருது. என்னால ஒரு ஸ்பிரிட்டோட ஸ்பிரிச்சுவல் பவரை சீல் வைக்க முடியும். அப்பனா சரி, என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். அதே தெளிவு இந்த ரெண்டு பேரும் ஸ்டேடியத்துக்குள்ள வர மீக்கு என்ன வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை என்ன பார்த்து உனக்கு உடம்பு தள்ளாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட நீ இருக்கிறத தேவையான நினைக்கிறேன். அதனால உனக்கு கற்பம் பூச்சி மாதிரி நசுக்க போறேன். மீக்கு, நான் சொல்றத கேளு. டோக்காவை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அவ என்கிட்ட பிரிஞ்ச காரணம் நீதான். அதுக்கு மீக்கு உன்னோட ட்ராப் நான் மாட்டுன்னு நினைக்கிறியா? அடுத்தது என்னோட பவர் யூஸ் பண்ண அட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. என்னோட ஷேடோல மாட்டின யாரா இருந்தாலும் அவங்களால அசைய கூட முடியாது. அட எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட கேப்ரியலையும் மிஞ்சிருவ போல இருக்கு. இதுவே இன்னொரு பவர் முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்க. அட இந்த ஒரு சின்ன விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படாத. எல்லாத்துக்கும் மேல என்னை எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது. அடுத்தா அவரோட ஷேடோ வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிக்க. குருமி என்ன பண்ற? ஏ, கவலைப்படாத, கொல்ல மாட்டேன். அடுத்தா அவங்க அட்டாக் பண்ண. தேங்க்ஸ் குருமி. ஏ, அதெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம். இதனால உமா சிஸ்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறது? உனக்கு ஒரு வாட்டி சொன்ன பத்தாது, எங்க அக்கா மேல கையை வச்சா என்ன ஆகும் தெரியுமில? ஆமா, அதேதான் நானும் சொல்றேன். அதே அந்த குருமியோட ஷோடஸ்ல வெளில வர அக்கா மேல கையை வைக்க நான் விட மாட்டேன். அடிச்சு நான் இருக்கிற எல்லா ஷோடஸும் ஷூட் பண்ண விட்டு கொடுத்துரு. இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. அதுக்கு குருமி சாஸ்கியோ வா, முடிஞ்ச அளவுக்கு நீக்கிட்ட நான் போறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் ஒரு குருமி, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்ன ஷூட் பண்ண நீக்கிட்ட வந்துடுறா. நீங்க பின்னாடி பாரு. அடிச்சு என்ன மீக்கோட வாயை பார்த்த நான் பண்ண பிராமிஸை நான் காப்பாத்திட்டேன். இனிமே என்னோட கையில தான் இருக்கு ஷீடோ. அதுக்கப்புறம் உள்ள உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதோட இது என்ன இடம் கூட எனக்கு தெரியல. அதோட என்னோட பவர் எங்க வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல என்னால யூஸ் பண்ண முடியல. அது எல்லாத்தையும் விட மேல நீ என்கிட்ட இருந்து 2 அடி தள்ளி இருக்க. அதுக்கு ஷீடோ உன்னை ஏமாத்தினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு ஏன் மத்தவங்க எல்லாம் பலியாடம் இருக்கணும்? வாழ முடியும். இது வேற பண்ணது எல்லாமே எனக்கு வச்சு டிராப் தானே. நீ எனக்கு நிறைய பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சரி மீக்கு, என் கூட டோக்கான ஒருத்தி இருந்தால அவள நான் இருக்க. அவளும் ஒண்ணு மாதிரி ஒரு ஸ்பிரிட் தான். அவளை வந்து டிஎம்ல இருக்கிற ஒரு விசாடு வந்து கடத்திட்டு போயிட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏ, நீ ஏன் அதை நினைச்சு கவலைப்படுற? ஏன்னா அவ எனக்கு ரொம்ப முக்கியமானவ. ஆமா, அவ ரொம்ப அழகா இருந்தா. அது கூட ரொம்ப மோசமா பேச. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு பொண்ணு உனக்கு ரொம்ப முக்கியம்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா உன்னோட உயிருக்கு மேல நினைக்கிறியா? அப்பனா சரி, நான் போய் டோக்காவை கவத்த போறேன். அது வர நீ எந்த இடத்துல கொடுக்காம இந்த இடத்துல கடை. நான் உன்ன சொல்லட்டேன், நீ டோக்கா கிட்ட போறதுக்குள்ள உன்னை கொண்டு விடுவானுங்க. அதனால நான் உனக்கு இப்பயே பிரேயர் பண்றேன். ஏ, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடலாம். மறந்துட்டியா? ஆமா சொன்ன. ஆனா என்னால முடியாது. சரி, நீ அது கூட பண்ண வேணாம். பிளீஸ் டோக்கா காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன சொன்ன? குருமியாலே தெரியல டோக்கா காப்பாற்ற முடியுமான்னு. ஒருவேளை நீ எங்க கூட சேர்ந்தீனா கண்டிப்பா டோக்கா காப்பாற்ற முடியும். நீ எப்படி இருந்தாலும் என்னோட பவர் சீல் வைக்கிறதான பிளான் பண்ணிருக்கேன். இல்ல, நான் டோக்கா காப்பாற்றதான் நினைக்கிறேன். அதுக்கு நீக்கு நீ ஒரு மனுஷன். உன்னோட நலனுக்காக சுயநலமா யோசிக்கிறவன். யாரும் நம்ப முடியாது. அதுக்கு ஷீடோ ஏ ஹியூமனிட்டி மேல இவ்வளவு கோவம் உனக்கு? அதுல குருமி வந்து டைம் முடிஞ்சு வா. இன்னும் நான் பேச முடியல. அக்கா வந்துட்டீங்களா? ஷீடோ நானும் எழுந்து நிக்க முடியுமா? என்ன மனுச்சு ரொம்ப நேரம் என்னால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். அக்காவை இருக்கிற யாரனாலும் நான் கொண்டுடுவேன். இப்ப நம்ம இருக்கிற நிலைமை புரியுதா? சாஸ்கியோ அடிச்சுட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வர. குருமி சாரி, அவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா ரொம்ப கோவமாயிட்டா. அதோட நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அட, நீ இவ்வளவு நேர்மையா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே லைட்டா தலையில தட்டி விடுக்கிறியா? என்னது? சரி, இதுல இருந்து தெரியுது அவளுக்கு டோக்காவை நினைச்சு எந்த கவலையும் இல்லன்னு. கண்டிப்பா அவ டோக்கா காப்பாத்த வரமாட்டா. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவ மனசுல நான் ஒரு பயத்தை உருவாக்கிட்டேன். அடிச்சுட்டு குருமி பக்கத்துல வர. ஏய், இப்ப நீ என்ன பண்ண போற? நீ என்னோட ஷேடோ இல்ல மீக்கு கிட்ட என்ன பத்தி ஏதோ பேசிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீ என்ன சொன்ன? நான் அந்த விசாரோட ரொம்ப வீக்கா இருக்கேனா? இல்ல, நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நம்மளோட எதிரி நமக்காக என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. ஆனா நீ பேசினது எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு. சரி சரி, நான் இப்ப ஒரு விஷயம் வாங்கிட்டோன்னு சொல்றேன். அதுக்கிட்ட நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவேன். டோக்கா எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையாவா? இப்ப அவ எங்க இருக்கா? டிஸ் மார்கினா இண்டஸ்ட்ரி ஜப்பான். அதே நேரத்துல இங்க பிரின்சஸ் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் டிஎம் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறேன். என்னோட பேரு ஐஎஸ் வேஸ்ட் கார்டு. ஷூட், அவளுக்கு என்ன பிடிக்கலையா? நீங்க பயன்படுத்தின மெத்தட் சரியா இல்ல, அதனாலதான். ஓ, இதுக்கு பின்னாடி இருந்தது நீதானா? அப்பனா நீ இப்ப என்ன பண்ண போற? நான் ஒயிட் வந்து நான் எதுவும் பெருசா எதிர்பார்க்கல. எனக்கு தேவை உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். நீ என்ன நினைச்சாலும் அதை கொடுக்க மாட்டேன். அப்படியா? நீ வெறுப்படைஞ்சினா கண்டிப்பா உன்னோட பவர்ஸ் வெளில வரும். சரி, இப்போ உன்னை எப்படி வெறுப்படைய வைக்கிறது? ஏல, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நம்ம வேணா வேறலே கை காலெல்லாம் முறிச்சு பார்ப்போமா? அது பண்ணா சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும்? அப்படி இல்லனா இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சால உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சு கொன்னா அப்பயாச்சும் உன்னோட கோவம் வெறுப்பு எல்லாம் வெளில வருமா? அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வர. அதுக்கு ஏலன் இட்சுகா ஷீடோ அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவன். அதோட அந்த பேரை மட்டும் சொல்றப்ப அவர் ரொம்ப எமோஷன் ஆனா. அப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் இவ கண்ணு முன்னாடி அவனை கொல்லுவோம். வேணா அப்படி பண்ணாதீங்க, இவன் நீ கொஞ்ச நேரத்துக்கு தூங்கு. அதே நேரத்துல வெளில இந்த இடம் பூராவும் டிஎஸ்சி இண்டஸ்ட்ரியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதோட இந்த பெருசா இருக்கு பத்தியா பில்டிங், அதுக்குள்ளதான் டோக்கா இருக்கா. ஆனா அவ எங்க இருக்கானே எனக்கு சரியா தெரியல. நம்ம அந்த கட்டடத்துக்குள்ள போய் அடுத்த செகண்டே என்னோட எல்லா க்ளோன்ஸையும் அனுப்பி அவ எங்க இருக்கான்னு தேட வைக்கிறேன். இல்ல அப்படி பண்ணா கண்டிப்பா அவனோட செக்யூரிட்டி இன்னும் டைட் பண்ணி விடுவானுங்க. அப்படி பண்ணா டோக்கா காப்பதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதாவது ஸ்பேஸ் கோயிக்கோட அலர்ட் அடிக்க நான் ஸ்பேஸ் கோயிக்கா இல்ல அதை ஆன் பண்ணது டிஎம் அடுத்து என்ன அட்டாக் பண்ண நான் கரெக்டா சொன்ன பாத்தியா. அபிமானத்துல பாக்க நிறைய ரோபோட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் குறும்பி அசால்ட்டா போடுதல்ல. ஜீடோ வாயை பிளந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல பேக்கப்புக்கு நிறைய வரும். இப்போதைக்கு அந்த விசாரத்துக்கு அந்த பொம்மைக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஈஸியா அந்த கட்டடத்துக்குள்ள போயிடலாம். அடுத்து ரெண்டு பேரும் உள்ள வர அறுவைக்கு ஷீடோ நல்லா தான் இருக்கேன் சரிவா போ அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் குறுமியை ஏரோ போடுதல்ல. பார்த்தா மானா அண்ணா எப்படி இருக்கு, ஏய் உனக்கு எதாவது இல்ல எனக்கு எதாவது இல்ல எப்படின்னு டிஎம்ல வேலை பாக்குறேன். இல்ல நான் டீம்ல இருந்து குவிக் பண்ணிட்டேன். இந்த ஆர்மர் வந்து நான் ஃபிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். சொல்ல போனா இப்ப நான் ரெடாரா ஸ்கூல்ல ஜாயின் ஆயிட்டேன். என்னது ஜாயின் ஆயிட்டியா? அதோட நைட்மேர் உன கொல்றதுக்குள்ள நான் உன காப்பாத்திட்டேன். இல்ல குருமி எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னது உன் கூட சேர்ந்தா? ஆமா அப்படி சொல்லி சீலிங்ல இருந்து வெளில வர அட அதை வச்சல என்ன கொல்ல முடியாது. அட நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? உன் மண்டையில இருந்து சிரிப்பையே எடுத்துட்டேனே. அப்படி இருந்து நீ எப்படி சிரிக்கிற? சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடுறது எடுத்துங்க. சரி உனக்காக விடுறேன். என் டீமோட இப்ப எனக்கு ஒரு சொந்த பிசினஸ் இருக்கு, அதை நான் போய் பார்க்க போறேன். ஆனா குருமி கவலைப்படாது, என்னோட ஷேடோஸ் எல்லாம் எனிமிஸை பாத்துப்பாங்க. அதனால தைரியம் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தப்போ. அப்படியே மானா இல்லன்னா அவகிட்ட நீ என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டேன்னு தெரியலையே மானா. ஆனா என்ன மனுச்சு நான் சும்மா தான் சொன்னேன். ஷீடோ நான் பேசுறது கேக்குதா? ஷீடோ கேக்குது, நான் தெரியாம அதை சொல்லிட்டேன் என்ன மனுச்சு. இல்ல இல்ல நான் நினைச்சிட்டேன். அதே நேரத்துல இந்த மோசமான உலகத்துல பசங்களே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அதுல ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரை பணைய வைக்கிறான். ஆமா அக்காவுக்கு என்ன ஆச்சு? சரி ஷீடோ டோக்கா பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுக்காக டோக்கா மேல ஷீடோ அவ்வளவு அக்கறையா இருக்கான். அதுக்கு அவங்களும் இவன் மனசு புண்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்னு சொல்ல நான் உங்கள்கிட்ட உண்மையா கேட்டேன். எனக்கு பொய் சொல்றவங்களே பிடிக்காது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்கும் பண்ணல, இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. அதோட எல்லா நேரத்திலயும் அவங்க ஒன்னாவே இருப்பாங்க. டோக்கா வந்து ஷீடோ கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதே மாதிரி டோக்கா மேல இச்சுகா ரொம்ப அக்கறையா இருப்பான். சரி அப்பனா டோக்காவுக்காக ஷீடோ உயிரை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதுக்கு ஈஸ்டனும் டோக்கா காப்பாத்துறதுக்காக ஷீடோ ஒரு சைடு கூட யோசிக்க மாட்டான். ஷீடோ அப்படி பண்ணுவான் நான் கண்டிப்பா உறுதியா நம்புறேன். அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒருத்தங்களுக்காக அவன் உயிரை கூட பணம் வைப்பான். சொல்லப்போனா எங்களை மாதிரி எங்களுக்காக அப்படிதான் பண்ணான். அதோட டோக்கா அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவன். அது கிட்ட அவன் நினைச்சு பாக்க என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா அவளை காப்பாத்துவேன். அதே நேரத்துல இல்ல இல்ல நான் அவனை அலோவ் பண்ண மாட்டேன், இல்ல நீ எதை பத்தி பேசினாலும் நான் கேட்க போறது இல்ல, நான் கண்டிப்பா டோக்காவை காப்பாத்துவேன். இல்லன்னா டிஎம் இண்டஸ்ட்ரி அவளை கொன்னாலும் கொண்டு விடுவானுங்க. இது உனக்கு வச்ச டிராப் மாதிரி தெரியுது, உடனே நீயும் கண்டிப்பா செத்துருவேன். எனக்கு எதானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அவளை காப்பாத்துவேன். நீ மத்தவங்க மேல இறக்கம் கட்டுற மாதிரி உன் மேலேயும் கொஞ்சம் இறக்கம் காட்டு. இல்ல எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா டோக்காவை காப்பாத்துவேன். இல்லன்னா அவனுக்கு அவளை கொண்டு விடுவானுங்க. இல்ல நான் சொல்றத கேளு, முடியாது. நான் இவ்வளவு தூரம் வரதுக்காக குருமி எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளோட ஹெல்ப் நான் வீணாக்க மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் திரும்பி வரப்ப கண்டிப்பா டோக்கா கூட்டிட்டு தான் வருவேன். அதனால உன்னோட ஹெல்ப் அதுக்கு தேவை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. சரி சரி ஹெல்ப் பண்றேன். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் நான் அவனோட தங்கச்சில பண்ணிதான் ஆகணும். அதனால நான் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் அவனுக்கு சொல்றேன். ஆமா எங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் தான் அதை சரியா பண்ணுவான். நமக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு, அதை விட்டா டோக்கா காப்பாற்றவே முடியாது. ஒரு வழியா அந்த இடத்துக்கு வர நம்மளோட மிஷின் இந்த இடத்துல இருந்து ஷார்ட் ஆகுது. அதே இடத்துல குருமி இந்த வீடு நான் ஷீடோவை காப்பாற்ற போறேன். வேணா அவங்க உங்களோட ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உன்னால 5000 யூனிட் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக 6000 யூனிட் யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல எனக்கு அதே போதும். இல்ல வேணாம், அதுல சொல்லிக்கிறவருக்கு வெப்பன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஸ்பீட் சமாளிப்ப? அதோட ஷீடோ வேற காப்பாத்தணும் சொல்ற. ஈஸ்டை பொறுத்தவரை ஷீடோ நமக்கு ஒரு எதிரி. நான் போறதுக்கு ஒரே காரணம் ஏகே நான் எல்லாரும் இழந்துட்டேன். இப்ப எனக்கு இருக்குது அவன் மட்டும் தான். அவனே இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். ஏ இந்த ரூமை விட்டு வெளில போனா நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏ நீ அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ அப்படி பண்ணினா என்ன ஹேட் பண்ற மாதிரி. நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. இப்போதைக்கு என்கிட்ட உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கு, ஆனா உன்னால அதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி சொல்லுவோம். அதே நேரத்துல இங்க குருமி கண்ணில படுற எல்லாரையும் பாறை பச்சை பார்க்காம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. ஒருவரே போறதுக்கு பாதை கிடைச்சிருச்சு. இப்ப டோக்கா எந்த ரூம்ல இருக்கானே எனக்கு சரியா தெரியல. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? அப்படி சொல்லிட்டு உள்ள போய் ட்ரை பண்ண யாரும் அட்டாக் பண்றாங்க. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். இது ஒயிட் லிக்கரஸ் தானே? அட இது உனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இது ஒயிட் லிக்கரஸோட புரோட்டோடைப். ஆனா அதை விட இதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. இதான் DW029R. இதான் ஸ்காலர் கிளாஸ். அட நீ முன்ன இருந்ததோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. ஒருவேளை நீ என்கிட்ட தோத்ததுனால பைத்தியம் ஆயிட்டியா? அடுத்த ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட இதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு ஷீடோ உள்ள போந்துடுறான். அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படி ஷீடோ படிக்கட்டுல ஏறி வர யார் அது? அடுத்த ஷூட் பண்ண ஷீரோ முடிஞ்ச அளவுக்கு ஓடுறான். டப்புன்னு லாக் பண்ண நான் எப்படி டோக்கா காப்பாத்தணும், டோக்கா காப்பாத்தி ஆகணும். அடுத்து நான் அந்த இடத்துக்கு சென்டர் போன் வர இதை வச்சு நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஷீடோ நீ எதை நினைக்கிறியோ அதுதான் அதோட பவரா வெளில வரும். அடுத்து ஷீரோ ஒரே ஸ்லாஷ் அந்த பில்டிங்க பாதி கதையிடுது. அப்படியே அரவுசுல அந்த கத்தி ஏத்து வயித்துல குத்திட்டு அவளும் செத்து போக டோக்கா டோக்கா நான் வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல எபிசோட் முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு, அதோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 3 சீக்கிரமா போயிடலாம். சரி ஓகே கைஸ் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை, see you, take care, bye bye, love you all, see you again.